ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038 கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சியோடு சீரும் சிறப்போடும் இன்றைக்கு தமிழகத்திலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்றவரை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இன்றைக்கு விடிய அரசு பொறுப்பேற்று 14 மாத காலம் ஆகிறது. இந்த 14 மாத காலத்திலே சென்னை மாநகர் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் துன்பத்திலே வேதனையிலே துடிதுடித்துக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படி 14 மாத வெளியா திமுக ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். 14 மாத கால ஆட்சியிலே இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வெட்கட்டளை உயர்வு, குடிவரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, இப்படி என்று எல்லா வரிகளும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்தது. சென்னையிலும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம் மீது வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார். நம் மீது வழக்கு போடுவதற்கு காரணம் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கில் இருந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலை. அதையெல்லாம் மறைப்பதற்காக, அதை டைவேர்ட் பண்ணுவதற்காக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு கழக நிர்வாகிகள் மீதும், தொண்டர்கள் மீதும், முன்னாள் அமைச்சர்கள் மீதும் வழக்கு போடுவதை இன்றைக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது எவ்வளவு துன்பத்தை அடைந்தார்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அத்தனையும் தவிடுபடியாக்கி 10.5 ஆண்டு காலம் நிலையான ஆட்சி தந்தவர் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அவர் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி உடைந்தது. உடைந்த கட்சி மீண்டும் இணையாது என்று கற்பனையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அதற்கு மாண்புக அம்மா அவர்கள் உடைந்த கட்சியை ஒன்றாக இணைத்து பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, பேரன் அண்ணா கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக சுமார் 15.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா சாதாரணமாக பொறுப்புக்கு வந்து விடவில்லை. எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தார்கள், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார்கள் இந்த சண்டாளர்கள். அம்மாவை ஓட ஓட விரட்டி விரட்டி பல்வேறு பொய் வழக்குகளை தொடர்ந்தார்கள். அவர் இந்த இயக்கத்திற்கு வருகின்ற பொழுது எவ்வளவு தொல்லைகளை தந்தார்கள். அத்தனை தொல்லைகளும் படிக்கட்டுகள் ஆக்கி சாதனை உடைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா என்பதை நிரூபித்து காட்டினார்கள். அதே இருவரும் தலைவர்களும் சாதாரணமாக இந்த இயக்கத்திலே வரவில்லை. பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அடைந்து அதற்கு பின்புதான் அவள் முதலமைச்சராக வந்தார்கள். இந்த முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நாட்டை உயர்த்தினார்கள். தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயரை உருவாக்குவதற்கு பாடுபட்ட தலைவர்கள் இருவரும் தலைவர்கள். உழைப்பால் உயர்ந்த கட்சி, உழைப்பால் உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை அழிக்கவோ ஒடுக்கவோ முடியாது. ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு சூழலையும் அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் அழிக்க நினைக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் அண்ணா திமுக வீர் கொண்டு எழுந்து மீண்டும் ஆட்சி பிடித்த வரலாறு தான் உண்டு. அந்த வரலாற்றை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குவோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியை கொண்டு வருவோம். எங்களுக்கு உழைப்பு இருக்கின்றது, மக்களிடத்திலேயே நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் பலம். அந்த நம்பிக்கையை மக்கள் எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு இயக்கத்திற்கு வலிமை இருக்கின்றதோ அந்த வலிமை மக்களால் தொண்டர்களால் கிடைக்கும். அது இரண்டும் கிடைத்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பிரிக்க பார்த்தீர்கள், கட்சியை உடைக்க பார்த்தீர்கள். அதையெல்லாம் தொண்டருடைய நிர்வாகியுடைய ஆதரவு கொண்டு தவிடுபடியாக்கி 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தோம்.
உங்களுடைய ஆட்சி அதிகாரம் எங்களை அழிப்பதற்கல்ல, எதிர்கட்சியை அழிப்பதற்கல்ல. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. அதற்கு மாறாக நீங்கள் செயல்பட்டால் அதற்குண்டான பலனை விரைவிலே அனுபவிப்பீர்கள் என்பதை எச்சரிக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீதும் சரி, நிர்வாகிகள் மீதும் சரி, முன்னாள் அமைச்சர்கள் மீதும் சரி, எத்தனை வழக்குகள் போட்டால் துணிவோடு நின்று எதிர்கொள்ள சக்தி திராணி தெம்பு எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன், சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது, கீழே இருக்கின்ற சக்கரம் மேலே வரும், அப்பொழுது உங்களுடைய நிலைமை மாறும். நான் சொல்ல நீங்களே சொல்றீங்க. இதுதான் எல்லாத்திலையும் உள்ளத்திலையும் இன்றைக்கு மிதந்து கொண்டு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் என்னென்னமோ நினைக்கின்றார். எப்பொழுதெல்லாம் மக்கள் செல்வாக்கு நமக்கு கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை தொலைக்காட்சி மூலமாக ஊடகம் மூலமாக தெரிவித்து அதை ஒடுக்க மறைக்க பார்க்கின்றார். காட்டை தடை போட முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்று 14 மாத காலம் ஆகின்றது. இந்த 14 மாத காலத்திலே நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள் நாட்டு மக்கள் கேட்கின்றார்கள். நாங்கள் பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியில மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள், இதை நீங்கள் ஆணித்தரமாக எடுத்து வையுங்கள். இன்னைக்கு மக்கள் பாதிக்கின்றார்கள், அந்த பாதிப்பிலிருந்து எங்களுக்கு மீட்டு எடுக்க நீங்கள் குரல் கொடுங்கள் என்று எங்களிடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு நீதியாக உள்ள மாவட்ட கழகத்திலே பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். இன்றைய தினம் சென்னை மாநகரத்திலே என்னுடைய தலைமையிலே இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள், வரி முதலிருக்கின்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், அவருடைய ஏற்பாட்டிலே பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு அதறுகின்ற அளவிற்கு கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அவர்கள் சாதாரணமா நினைச்சாரு, சாதாரண கூட்டம் தான் அதிமுக கூடும் நினைச்சாரு. ஆனா 25ஆம் தேதியிலிருந்து இன்று வரை அவர் தொலைக்காட்சியிலே, ஊடகத்திலையும், அவருடைய உளவுத்துறையின் மூலமாக அவள் கேட்டறிந்தது, ஆஹா, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மக்களுடைய பிரச்சனையை இந்த அரசுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 12% 52% ஒரே நேரத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார். கேட்டால் வெவ்வேறு காரணத்தை சொல்லுகிறார். இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்த வாக்குறுதி கொடுத்தா ஆட்சிக்கு வந்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை உயர்த்துவோம் என்று ஒரு வரி அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தால் உங்கள் நிலைமையே தலைகீழாக மாறியிருக்கும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வருவது வந்த பிறகு ஒரு பேச்சு, அதுதான் திமுக நிலை, அதுதான் திராவிட மாடல். ஆக இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க. ஒரு அப்பாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கும், அந்த 3 பிள்ளைகளுக்கும் மாடியில் வீடு இருக்கும். அப்போ 3 பேர்களுக்கும் தனித்தனியாக மின் இணைப்பை பெற்றிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரே மின் இணைப்பில் கொண்டாடுறாங்களாம். ஒரே மின் இணைப்பில் கொண்டாந்தா அந்த ஒரு குடும்பத்தில் 3 பேருக்கானா அந்த 3 பேருக்கு 2 பேருக்கு 100 யூனிட் மின்சாரம் இல்லை. 300 யூனிட் மின்சாரம் விலையில்லாம கிடைக்கிறதுக்கு பதிலாக 200 யூனிட் போயிட்டுது, 100 யூனிட் தான் கிடைக்கும். அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டார்கள். நான் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா நிறைவேற்றி காட்டினார்கள். இது சாதனை. அதே போல 2006 வந்து 2011 வரைக்கும்
உபரி மின்சாரத்தை கொடுத்தோம் 2001 to 2006 வரைக்கும். மன்னிக்க வேண்டும், 2001 to 2006 வரைக்கும் அம்மாவுடைய அரசாங்கம் உபரி மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுது சட்டமன்றத்தில் அந்த பட்ஜெட் புத்தகத்தில் தாக்கல் செய்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் 2006. அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டது தமிழகத்தில் உபரி மின்சாரம் இருக்குது என்று திமுக அரசாங்கமே ஆட்சி பொறுப்பேற்று அவள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருப்போதோ அப்பெல்லாம் தடையில்லா மின்சாரம் உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்து அண்டை மாநிலத்துக்கு கொடுத்த அரசாங்கம் தான் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய மாநிலத்துக்கு வருவதற்கு மின்பாதைகள் அமைத்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். நமக்கு எப்பொழுதெல்லாம் மின் தடை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தடையில்லாம அண்டை மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்து மின்பாதை அமைத்து அதையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதோட மாதந்தோறும் மின் கட்டணம் வசூல் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க. நிறைவேற்றினீங்களா? நிறைவேற்றினாங்களா? வீட்டு வரியை உயர்த்திருக்கிறீங்க, சொத்து வரியை உயர்த்திருக்கிறீங்க. இதனால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதே சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று நான் முதலமைச்சர் இருந்த பொழுது என்னிடத்தில் அதிகாரிகள் சொன்னார்கள். நான் அதிகாரியிடத்திலே சொன்னேன், இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்றால் மக்கள் கடுமையாக பொருளாதார நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். பொருளாதாரம் சீரடைகின்ற பொழுது படிப்படியாக குறைந்த அளவிலே வீட்டு வரி உயர்த்தலாம் என்று கருத்தை தெரிவித்தேன். தேர்தல் அறிக்கை 255வது அறிக்கை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 255 இருக்குது. அப்போ என்ன சொன்னீங்க? அண்ணா திமுக 25,000 கொடுக்குது, திமுக ஆட்சிக்கு வந்தா 30,000 கொடுக்குன்னு சொன்னீங்க. அதே போல அண்ணா திமுக 50,000 கொடுத்துட்டு இருக்குது திருமண உதவி திட்டத்தில், அதை உயர்த்தி 60,000 ரூபா கொடுக்குன்னு சொன்னீங்க. ஒண்ணுமே இல்லாத மூடிக்கிட்டீங்களே. உயர்த்தி கொடுக்காட்டி போவாது, உயர்த்தி கொடுக்காவிட்டா பரவாயில்லை. ஏற்கனவே அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட திருமண உதவி திட்டத்தை நிறுத்திய சண்டாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? இதுதான் ஏழைகளை காப்பாற்றுகிற அரசாங்கமா? என்ன பாருங்க. அதே போல இருங்கம்மா, எல்லாமே பேசுற வெயில் வேற உச்சி வெயில் மண்டை பிளக்குது. நீங்களும் 9 மணிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் பேச நினைச்சா 2 மணி நேரம் ஆகும். சட்டமன்றத்திலேயே எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நாட்டு மக்கள் வைத்த கோரிக்கையை பிரச்சனையை 2 மணி நேரம் சட்டமன்றத்தில் நான் பேசி இந்த விடிய அரசுடைய கவனத்திற்கு கொண்டாந்து. அதே போல கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வங்கியில் வாங்கின கல்விக்கடன் ரத்து இது வரைக்கும் கண்ணில் கூட காட்டல, எங்கேயும் அறிக்கையே விடல. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 159வது வாக்குறுதி அதுவும் நிறைவேற்றிட்டாங்க. இளைஞர்களும் மாணவர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிப்பெண் 309 படிக்காதவர்களையும் ஏமாற்றிட்டாங்க. படித்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். இன்றைக்கு அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் ஏமாந்துட்டோமே, திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரி ஆட்சியை மாற்றி கொடுத்து இன்னைக்கு அல்லல் படுகிறோமே. இவருடைய வார்த்தையை நம்பித்தானே, ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நம்பித்தானே நாங்கள் வாக்களித்தோம், அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். இன்றைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர மறுக்கிறாங்க, அவர்கள் எதிர்ப்பும் கிளம்பிட்டுது. அதே முதியோருக்கு மாதந்தோறும் 1,000 to 1,500 உயர்த்தப்படும் சொன்னாங்க, உயர்த்தினாங்களா? பாவிகளா? ஏழைகளை ஏமாத்துறீங்க, இளைஞர்களை ஏமாத்துறீங்க, அரசு ஊழியர்களை ஏமாத்துறீங்க, முதியோரையும் ஏமாத்தி அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவர்களே ஏமாத்தி வாக்குகளை பெற்றுட்டீங்க. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1,000,
மாதந்தோறும் 1000 கொடுத்தாங்களா? இல்ல, கோவிந்தா கோவிந்தா தான், கோவிந்தா கோவிந்தானா. ஏழுமலை ஆண்ட கூட நம்ம வரவேற்பு நமக்கு வரம் கொடுப்பாரு, ஆனா இந்த அரசாங்கம் கொடுக்காது. மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, அதுவும் ஏமாற்றுவேன். லேப்டாப், அதாவது மடிக்கணினி. அம்மா வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக ஒரு மடிக்கணினி 12,000 ரூபாய், அதை மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு அறிவுபூர்வமான கல்வி மாணவர் கிடைப்பதற்கு 52 லட்சம் மாணவருக்கு வெளியில் மடிக்கணியை கொடுத்தோம். அதையும் நிறுத்திக்கிட்டாங்க திமுக ஆட்சியில். இப்படி எந்தெந்த திட்டத்தை கொண்டதுமோ அத்தனை திட்டத்தையும் முடக்கிய கட்சி இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து கைக்கூலியாக செயல்படுகின்றார்கள். சில பேர் எட்ட பொருளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடையாளம் காணப்பட்டு அவர்கள் கூண்டோடு கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றோம். பொன்வனச்சமல் புரட்சி தலை எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலை அம்மா, இருவரும் தலைவர்கள் வாழ்கின்ற கோயிலாக இருக்கின்ற எம்ஜிஆர் மாளிகையில் அத்துமீறி நுழைஞ்சி அந்த மாளிகையில் காலால் எட்டி உதைத்து கதவுகளை உடைத்து அறைகளை பூந்து சேதப்படுத்திய சதிகாரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். துரோகிகளுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்போம். மீண்டும் அம்மா ஆட்சியை உருவாக்குவோம். கடினமாக உழைப்போம். தீய சக்தி என்ற திமுகவை வேரோடு அழிப்போம். துரோகிகளை ஓட ஓட விரட்டி அடிப்போம். தூய்மையான ஆட்சி ஏற்பட உழைப்போம். களத்திலே எதிரிகளை வீழ்த்துவோம். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.